சாபநாசம் அருகே சாலியமங்கலத்தில் ஐயன் திருவள்ளுவர் கோவில் 27ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் திருவள்ளுவர் தெருவில் உலக பொதுமறை நூலான திருக்குறளை இயற்றிய ஐயன் திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ளது. இங்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே கிராம மக்கள் சார்பில் சிறிய அளவிலான கீற்று கொட்டுகையால் ஆன மடம் அமைக்கப்பட்டு அங்கு திருவள்ளுவரது படத்தை வைத்து பூஜித்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சுண்ணாம்பு மற்றும் கற்களாலான சிறிய அளவிலான கோவில் கட்டப்பட்டு அதில் திருவள்ளுவர் படத்தை வைத்து கிராம மக்கள் வழிபட்டு வந்தனர். இங்கு மாசி மாதத்தில் மகத்திற்கு 3வது நாள் உத்திர நட்சத்திர நாளில் திருவள்ளுவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். அன்றைய தினம் காலை விசேஷ பூஜைகள் மற்றும் இரவு திருவள்ளுவர் படத்தை அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைத்து விடிய விடிய வீதி உலா வந்து கோவிலையும் வந்தடையும். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவருக்கு கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு செய்து வணங்குவார்கள். இங்கு திருவள்ளுவர் கோவில் அருகே 1 ஏக்கர் பரப்பளவில் தீர்த்த குளம் அமைந்துள்ளது. குளத்தை சுற்றிலும் 27 நட்சத்திர மரங்கள் அமைய பெற்றுள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான தலவருட்ச மரங்கள் இங்கே உள்ளது. தற்போது கிராம மக்கள் முயற்சியாலும் மெய்யன்பர்கள் உதவியாலும் திருவள்ளுவருக்கு புதியதாக பெரிய அளவிலான கோவில் ஒன்றை கட்டி வருகின்றனர். மேலும் திருவள்ளுவர் கோவிலில் வைப்பதற்காக கிராம மக்கள் சார்பில் 2.5 அடி உயரத்தில் 5 பொன்னாலான திருவள்ளுவர் சிலை மற்றும் 5 அடி உயரமுள்ள மூலவர் கற்சிலை ஆகியவற்றை தயார் செய்து பிரதிஷ்டை செய்துள்ளனர். கோவில் கட்டுமான பணி முடிவடைந்து வரும் மார்ச் 27ஆம் தேதி கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. திருவள்ளுவர் கோவில் குடமுழுக்கு ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.